நெல் பயிரில் விதை உற்பத்தி செய்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா சலிப்பேரி கிராம வேளாண்மையாளர் பி சோமசுந்தரம் அவர்கள் தரும் யோசனைகள் நான் ஆரம்பத்தில் விவசாயம் என்பது கிடந்த நாற்பது ஆண்டுகளாக நெல் விவசாயம்தான் செய்து வருகிறேன் இந்த போதிலும் உயர்வளர்ச்சி நகங்களான தொடக்க காலத்தில் வந்து நான் இருந்த பொழுது பாரம்பரிய விழாவிய கட்டச்சம்பா சேப்பு சம்பா பொன்னி இந்த பொண்ணுகளை சாகுபடி செய்து வந்தேன் அவற்றில் சரியான விளைச்சல் இல்லாத காலத்திலால் உயர்வளர்ச்சி நகரத்துக்கு மாறினோம் அப்பொழுது அறிமுகமான ஆடுதுறை துறை முப்பத்தி ஒன்று ரகம் மாவுக்கு பத்து மூட்டை கண்டுமூலாகி நல்ல விளைச்சலை கொடுத்தது அந்த நேரத்தில் தான் நெல் விவசாயத்தை தீவிரமாக செய்தால் என்று முழுப்பணியாக நெல் விவசாயத்தில் இறங்கினேன் இடைக்காலத்தில் கிராமங்களில் விதைகளை வாங்கி செய்வதனால் ஒரு இடம் ஒரு வருடம் நான் பட்ட துயரம் வந்து ஒரு போகமே பாதிக்கிற அளவுக்கு உளுந்து வாங்கி தெளிச்சேன் அந்த உளுந்து விதையினால தான் இந்த விதை மாறினால தான் விவசாயம் பாதிச்சுது அப்படிங்கிறத ஒன்று விதையோட விதையோடய இம்பார்ட்டன்ஸை அப்போ தான் நான் அறிகிறேன் விவசாயிகள் வந்து என் வயலை வந்து பார்ப்பாங்க நான் ஒழிஞ்சிருந்தால் கூட தெரியாது அந்தளவுக்கு உளுந்துருந்தேன் ஆனால் விளையவே இல்லை அளவுக்கு ஒரு செழிப்பான பயிர் இருந்தும் விளைச்சல் இல்லை அப்போ இதுக்கு காரணம் என்னங்கிறத வேளாண்மைத்துறை அணுகினேன் அப்போ தான் சொன்னாங்க விதையில் தப்பு ஏற்பட்டுச்சு அதனால நீங்கள் வந்து விதையை வந்து தரமான சான்று விதை வாங்கணும்னு எனக்கு அறிவு பண்ணாங்க அப்பொழுது தான் ஆடு நிலையாட்சி நிலையம் கேவிகே இவங்களை தொடர்பு கொண்டு பயிற்சி கொடுத்தாங்க தொடர்பு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிருந்தேன் விவசாயங்கிறதுல வந்து முதல் எல்லாரும் பொது இயற்கை அது இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறோம் இருந்தாலும் பொதுவான காரணங்கள் அதை இருந்தாலும் மற்றபடி பூமி விதை சொத்து வித்து அதாவது சொத்து இருந்துக்கிறதுக்கு பெருசு இல்லை தரமான வித்து இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு உயர்த்தினாங்க அப்போ தான் மகிமை எனக்கு தெரிஞ்சுது அதனால் அதிலிருந்து தரமான விதைகளை வாங்கி சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய வீடுகளை வந்து அவங்களும் விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் வந்து பார்த்தாங்க நெல் ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தாங்க சாகுடு முறையில் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புதிய ரகங்களை வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம் அதை பயன்படுத்திங்கனாக்கா நீங்கள் விதை விதை உற்பத்தி செய்து பரவலாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சம்மதி விவசாயம் தான் முதல் தொழில்ங்கும் போது விவசாயம் சம்மதித்தேன் அப்படி ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ரெண்டு இப்படி வரிசையான ரகங்களை வந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு வரைக்கும் எனக்கு ரகங்கள் கொடுத்தாங்க அந்த ரகங்களை வந்து இருபது கிலோ பதினஞ்சு கிலோ கொடுப்பாங்க அதை கொண்டு செம்மை முறையில் அழகாக சாகுபடி பண்ணி சிறந்த கண்டுமொல் எடுத்து அவர்களே வந்து வயல் தினா கொண்டாடுகிற அளவுக்கு சிறப்பான சாகுபடி செய்து வந்தேன் அதனால் அவங்களை மீண்டும் தொடர்ந்து எனக்கு விதைகளை கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி வயல்வெளிகளை வந்து நேரடியாக பார்வையிட்டு இந்த முறைகள் அதாவது சாவடி என்பது அதிக முதலீடு இல்லாமல் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் எப்படி ஏற்படுத்திருப்பது அப்படிங்கிறத பற்றியும் விவசாயத்தில் ஃபெர்டிலைசர் இதில் குறைவாக பயன்படுத்தி உயிர் உரங்களையும் அங்க உரங்களையும் பயன்படுத்தி விவசாயம் செய்தால் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் சிறப்பான பயிற்சி எடுத்தாங்க அவங்க வந்து விவசாயிகள் வந்து ஒரு அலுவலர்கள் இல்லாமல் எங்கள் வயல்வெளியிலே வந்து செஞ்சதுனால எங்கள் ஊர் விவசாயிகளையும் அழைத்து வந்து அதில் பெற செய்து சிறப்பான பயிற்சியை கொடுத்தாங்க அந்த பயிற்சியின் அடிப்படையில் ஒரு விதை கொடுத்தா இந்த விதையோட உயர விலை தான் இதோட வயசு விலை தான் இதுக்கு இப்படி தான் செய்யணும் இந்த மூலப்பொருள் செய்யணும்னு சொல்லி அறிவுறுத்தினார்கள் அந்த அறிவின்படி விதை நேர்த்தி செய்து பூஞ்சானக்கொல்லி பூசணக்கொல்லி அதாவது பூச்சிக்கொல்லி மற்றும் உயிர் உரங்கள் அதாவது நோய்ப்பு சக்திக்குள்ள சூடோமோனஸ் இதெல்லாம் எல்லாம் செய்து தரமான விதைகளை விதைப்பு செய்து பயிர் செய்தேன் மேற்கொண்டு ரசாயன உரங்களை குறைப்பதற்காக உயிர் வருவாங்க அசுவர் பயிரும் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் நோய் நோய் எதிர்ப்பு சூடோமோனஸ் இதை வயல்களிலும் இடலாம் பயிர்களுக்கு ஸ்பேவும் செய்யலாம் என்று வேர்களை நினைத்தும் பயிர் செய்யலாம் என்று பல முறைகளிலும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அந்த முறையை விவசாயம் செய்து அதிகானது அதிகமான தூர்களையும் அதிகமான கதிர்கள் நீண்ட கதிர்களையும் தொடர்ச்சியான மணிகளையும் பெயிட்டு நல்ல கண்டு எடுத்தேன் அந்த விதையை வந்து வந்து பார்ப்பவர்கள் எனக்கு விதை வேணும் எனக்கு விதை என்று கேட்பாங்க என் நண்பர்களுக்கு விதை தேவைப்பட்ட விதையை கொடுத்துருவேன் மற்றபடி விரும்பும் வெளியில இருந்து கேட்குறவங்க இந்த விதை கொடுத்துருந்தேன் அதனால் இந்த தொடர்ந்து விதையை செய்கிறனால என்னை நம்பி வந்து மா இது அந்த விளைச்சல் வந்து ஏற்கனவே ரெண்டு முறை மாவட்ட அளவில் சிறந்த பயிர் விளைச்சல் போட்டிகளை ரெண்டு இட பரிசு பெற்றிருக்கேன் விதை உற்பத்தி தான் நான் விவசாயத்தை மதிப்பு மதிப்புக்கூட்டல் செய்த முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கும்போது விதை உற்பத்தி செஞ்சு அதை விவசாயிகளுக்கு கொடுத்தாக்கா அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை மதிப்பு கூட்டி செய்கிறப்ப நம்ம விதையாக வைக்கலாம் அப்படிங்கும்போது இந்த விதையை எடுத்து சேகரம் பண்ணி அதுக்கு தொழில்நுட்பங்கள் அனைத்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க எப்படின்னாக்கா விதையை வந்து அதுக்கு முன்னாடி அறுத்து வயலில் காரிக்காய்ச்சல் போட்டு மறுநாள் எடுத்து வந்து அடித்து வச்சிருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு காய வைக்கலாம் இப்போ எல்லாமே மிஷினருவிலையாக போனால் அந்த விதையை அறுவடை செய்த அன்றே காய வைக்க வேண்டும் இல்லை என்றால் தவறும் பட்சத்தில் மறுநாள் காலையில் காய வைத்து பூஞ்சாலம் தாக்காத அளவுக்கு விதையை சேகரித்து பதிமூணு சதவீதம் ஈரப்பதமரக்கு விதையை காய வைத்து அதை த அதாவது என்ன தூய்மையோட புற தூய்மையோடு பாதுகாத்து விவசாயிகள் செய்ய வேண்டும் நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் விவசாயிகள் கொடுக்கணும் அப்படின்னு பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க அந்த பயிற்சி செய்ததில் விதைகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு செய்திருக்கேன் விதை வந்து மதிப்பு கூட்டு வந்து ம லாப நோக்கத்தோடு இல்லை நண்பர்களுக்கு வந்து விதை மாற்று என்கிட்ட கிட்ட இந்த நீ எடுத்துக்க அந்த விதை வேணும்னு கேட்டால் கொடுத்து மாற்றிக்கிறதா இல்லை விதையில் வெளிக்கு வெளியில் விற்கிற விலை கேட்டாங்கன்னா அதுவும் கொடுக்கறதான் என்ற நோக்கம் வந்து சிறந்த விவசாயிகளை உருவாக்கணும் தரமான நெல்களை உற்பத்தி பண்ணணும் நோயற்ற விஷத்தன்மையற்ற ஏற்ற நெற்கள் உற்பத்தி பண்ண வேண்டும் தற்பொழுது இவர்கள் அளித்த பயிற்சியின் அடிப்படையில் அதாவது அங்கக பெண்களை பயன்படுத்தி செய்வதால் ரசாயனங்கள் குறைந்து வருகிறது குறிப்பிட்ட காலத்தில் இன்னும் ஒரு ஆண்டுகளில் வந்து ரசாயனமே இல்லாத ஒரு சாகுபடி கொண்டு வர நிலைக்கு என்னை உருவாக்கி தயார் செய்து விட்டார்கள் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் விவசாயத்தில் வந்து தொழு உரம் அடிக்காமல் சாவடி பண்ணதே கிடையாது ஒரு இருபது ஏக்கர் சாகுபடி பண்ணுறேன் இந்த வருஷம் பத்து ஏக்கர் நெஞ்சு அடித்தேன்னா அடுத்த வருஷம் அந்த பத்து ஏக்கர் அடிப்பேன் அதனால் வந்து மண்ணில் என்னுடைய மண் வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணாக தக்க வைத்து கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய வ காலம் போனதாலும் என்னுடைய தலைமுறைகள் வந்து அதில் செழிப்பான பயிர்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பான முறையில் செய்து வருகிறேன் அதே அடிப்படையில் விதை உற்பத்தி செய்ததால் என் பெ பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி சோமசுந்தரம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு ஏழு நான்கு இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்